ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வண்டர் உமன் மூவி ஹீரோயின் கேல் கேடட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. இவங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க. இவங்களோட அம்மா ஜிம்னாஸ்டிக் ட்ரெயினராக இருக்காங்க. கேல் கேடட்டோட டீனேஜில் பர்கர் கடையில் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க அம்மா, நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க, நீ ஏன் பியூட்டி கண்டெஸ்ட்டில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னதுனால இவங்களும் பியூட்டி கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 2004 மிஸ் இஸ்ரேலும் ஆயிருக்காங்க. இருந்தாலும் மாடலிங்கில் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. இவங்களோட ஒர்க் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினைக்காங்க. ஆனாலும் அவங்க அம்மா சொன்னதுனால திரும்பி மிஸ் யூனிவர்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுலேயும் 15th வந்திருக்காங்க. அப்புறம் 2 மிலிட்ரியில் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் டிசிப்ளின்டாகவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு மிஸ் இஸ்ரேலான இவங்க மிலிட்ரியிலையும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணதுனால பாப்புலராகிறாங்க. அப்புறம் இவங்க லா காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஒரு கேஸ்டிங் டைரக்டர் இவங்கள பார்த்து, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, வாங்க ஒரு படத்தில் சான்ஸ் தரோம்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஜேம்ஸ் பாண்டோட படம் அது. அந்த படத்தில் அவங்க செலக்ட் ஆகலை. செலக்ட் ஆகலைன்னு இவங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. ஏன்னா ஆக்டிங்கை இவங்க கரியராக எடுத்துக்கல. ஆனாலும் அந்த கேஸ்டிங் டைரக்டர் இவங்களோட இன்வால்மெண்ட், அப்புறம் மிலிட்ரியில் இருந்தனால இவங்களோட ஸ்டண்ட் எல்லாம் பார்த்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் நடிக்க சான்ஸ் வாங்கி தராங்க. ஆனால் அந்த மூவி எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. இன்பிட்வீனில் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறக்குது. நெக்ஸ்ட்டு வார்னர் பிரதர்ஸ் படத்தில் வண்டர் உமன்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. பட் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இவங்க இதுவரைக்கும் நடித்த எந்த படமும் பெருசாக சக்ஸஸ் ஆகலைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமில் இவங்களை சூப்பர் ஹீரோயினாக வச்சு வண்டர் உமன்னு ஒரு படம் பண்ணலாம்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. படத்துக்கான எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளில் தான் தெரியுது இவங்க ப்ரெக்னென்ட்னு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ இவங்க ஹஸ்பண்ட்டை, நான் இந்த மூவி வேண்டான்னு சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, வண்டர் உமன்ங்கிறது ஒரு பெரிய சான்ஸ், இந்த சான்ஸை ஏன் மிஸ் பண்ணணும், அதுவும் இல்லாமல் நீ மிலிட்ரியில் வேற இருந்திருக்கிய, ஸோ மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உன்னால் கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆக்ஷன் சீன்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. இதை பற்றி கொஞ்ச நாள் கழித்து தான் மூவி டைரக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மூவி டைரக்டரும் ஒரு லேடி தான். ஸோ அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சு ஆக்ஷன் சீன்ஸ்க்கெல்லாம் டூப் போடலாம்னு சொல்லியும், இல்லை நான் தான் பண்ணுவேன், என்னால் முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அட்டகாசமாக பண்ணுறாங்க. இவங்களோட ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆகாமல் இந்த படமும் செம்ம ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.